ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் கேப்டன். சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷனில் ஆர்யா நடிச்சு இன்னைக்கு தேட்டரில் அந்த படம் கிராண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய படம் பிரம்மாஸ்திரா பார்ட் 1. இந்த படத்தை பேன் இண்டியன் ஃபிலிமா 3D ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐமேக்ஸ் 3D இந்த படத்தை செப்டம்பர் 9 தேட்டர்ல கிராண்டா ரிலீஸ் பண்றாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க. அடுத்ததான் நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய படம் கணம். கார்த்திக் டைரக்ஷன்ல சர்வானந்த் நடிச்சு செப்டம்பர் 9 இந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா செப்டம்பர் 9 தேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. அடுத்ததான் நம்ம நாலாவதா பார்க்கக்கூடிய படம் டைரி. இன்னாசி பாண்டியன் டைரக்ஷன்ல அருள்நிதி நடிச்சு ரீசெண்டா தேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்த டைரி. இந்த படத்தை நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படம் மூணாவது வாரமும் தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்கக்கூடிய படம் திருச்சி ட்ரம்பலம். மித்ரனார் ஜவர் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு ரீசெண்டா தேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்த திருச்சி ட்ரம்பலம். இந்த படத்தை ஆல்ரெடி ஓவர்சீஸ் ஓடிடியில பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த படம் தேட்டர்ல இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய படம் கோப்ரா. அஜய் யானமுத்து டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்சு இந்த கோப்ரா படத்தை ரீசெண்டா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இந்த வாரமும் தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்கக்கூடிய படம் நட்சத்திரம் நகரிகிறது. பா ரஞ்சித் டைரக்ஷன்ல ரீசெண்டா அந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இந்த வாரமும் தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து நம்ம இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் சீதாராமம். இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தை சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை செப்டம்பர் 9 அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ்ல இந்த படத்தை பிரீமியர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை சிம்பிளி சோ ஓடிடியிலையும் செப்டம்பர் 9 இந்த படத்தை பிரீமியர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு ஓடிடியில எந்த ஓடிடி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில இந்த படத்தை போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய படம் ஏக் வில்லன் ரிட்டர்ன்ஸ். இது ஒரு ஹிந்தி படம். அந்த படத்தை செப்டம்பர் 9 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்றாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க. அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய படம் பாப்பன். இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தை இன்னைக்கு சீபவில பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா சீபவில போய் கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய படம் தலுமலா. டொவினோ தாமஸ் நடிச்சு ரீசெண்டா அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தை செப்டம்பர் 11 நெட்ஃபிளிக்ஸ் அதுக்கப்புறமா சிம்பிளி சவுத் அப்படின்னு ரெண்டு ஓடிடியில அந்த படத்தை பிரீமியர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு ஓடிடியில எந்த ஓடிடி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நாம அஞ்சாவதா பார்க்கக்கூடிய படம் நானா தான் கேஸ் குடு. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தை தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜ்ல டப் பண்ணி ஹாட் ஸ்டார்ல இன்னைக்கு இந்த படத்தை பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அந்த படத்தை போய் கண்டிப்பா பாருங்க. அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய படம் 7 Days 6 Nights. இது ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தை ஆகா ஓடிடியில செப்டம்பர் 9 பிரீமியர் பண்றாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆகா ஓடிடியில போய் இந்த படத்தை பாருங்க. அடுத்து நாம ஏழாவதா பார்க்கக்கூடிய படம் பீம்லா நாயக். பவன் கல்யாண் நடிச்சு ரீசெண்டா அந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த படத்தை ஆகா தமிழ் ஓடிடியில செப்டம்பர் 9 தமிழ் டப்ல பிரீமியர் பண்றாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை தமிழ் டப்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா செப்டம்பர் 9 ஆகா தமிழ் ஓடிடியில அந்த படத்தை போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நாம எட்டாவதா பார்க்கக்கூடிய படம் தோர் லவ் அண்ட் தண்டர். இன்னைக்கு இந்த படத்தை டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லும் இந்த படத்தை பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அந்த படத்தை போய் கண்டிப்பா பாருங்க. அடுத்து நாம ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய படம் விருமன். முத்தையா டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு ரீசெண்டா அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஆல்ரெடி ஓவர்சீஸ் ஓடிடியில பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த விருமன் படத்தை செப்டம்பர் 11 அமேசான் பிரைம் வீடியோ அதுக்கப்புறம் சிம்பிளி சவுத் ஆகா தமிழ் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஓடிடியில இந்த படத்தை பிரீமியர் பண்றாங்க. இந்தியால அந்த படம் அமேசான் பிரைம் வீடியோல பிரீமியர் ஆகுது. அதுக்கப்புறமா சிம்பிளி சவுத் ஓடிடி ஆகா தமிழ் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஓடிடியிலையும் ஓவர்சீஸ்ல பிரீமியர் பண்றாங்க. நீங்க இந்த 3 ஓடிடியில எந்த ஓடிடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஓடிடியில போய் இந்த விருமன் படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நாம பத்தாவதா பார்க்கக்கூடியது வெப்சீரியஸ் சீகல். சீகல் வெப்சீரிஸோட 4th எபிசோட அவங்க டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இன்னைக்கு பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த வெப்சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்னே பிளஸ் ஹாட் ஸ்டார்ல கண்டிப்பா அந்த வெப்சீரிஸை போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரம் ஓடிடியில ரிலீஸ் ஆகிற படத்துல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.